ஆக்சுவலாக நேற்று கூட நாங்கள் வெளியே போயிருந்தோம். அப்போ கூட எங்களுக்குள்ளே இருந்த டாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா அடிக்கடி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, இப்படி பேசினா சரி வராது. வீட்டில் இருக்கிற சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களை பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், எங்களை பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே அவங்க எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து பதில் என்னன்னா, நாங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், இதுதான் பதிலே. ஆக்சுவலாக இப்போதைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி இது? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பார்க்க முடியல. சங்கீதாவுடைய பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே மை டியர் சங்கீதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே விஷ் பண்ண மறந்துட்டேங்க, டக்குன்னு மறக்கல. ஆக்சுவலா நைட் 12 மணிக்கு ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. கொழுப்புல மணி பார்த்தீங்க இருக்கேன், மணி 11 ஆகுது, 11:30 ஆகுது, 11:45 ஆகுது, அப்படியே கண்ணு இருக்குது. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? டக்குன்னு 11:45 தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு எழுச்சி பார்த்தா மணி 3:30 ஆயிடுச்சு. ஐயோ, என்ன தப்பு இருக்கா? சாயடா பட்டுக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. ரைட் விடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா, எங்க அப்பாவை அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். எங்க அண்ணனும் ஆன் தி வேல தான் இருக்காங்க. One hour later. என்னமா சொன்ன நீ? என்னடா நீ? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் சீக்கிரமா இருக்கு. நான் பாக்குறேன், ரொம்ப நேரம் உட்கார்ந்து போகணும். எனக்கு புடிச்சிருந்தா நான் டக்கு எடுத்துருவேன். புடிச்சிருந்தா இவ்வளவு நேரம் ஆனாலும் கடைசியில் அவ்வளவு நேரம் பார்த்து கலந்து போயிருவேன். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ மாமா வந்து தூத்து அடைச்சு, இப்போ அடுத்தது என்னுடைய கடமை இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 1 இயராக வந்து அதை கோல் ஷீட் போட்டு வச்சுருந்தேன். அது மூலயமா ஒரு அமௌண்ட் சேர்த்து இப்போ சங்கீதாக்கு பிடிச்ச பேசிட்டு வாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேஸ்லெட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு போயிருந்தோம், அதை தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எங்கள் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அண்ணனுக்கு அது இன்னும் வாங்கி கூட இதை பார்க்கலங்க. இல்லை இல்லை, பார்த்த மாதிரி எனக்கு இது போதும், எனக்கு இது போதும். A few minutes later. கிட்டத்தட்ட மதியானம் போனங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டா மாமாவோட சர்ப்ரைஸ் கிஃப்டை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கேக் எல்லாம் வாங்கிட்டு, கரெக்டா 8 மணிக்கு கேக் வெட்டுறோங்க. 8:30 மணிக்கு கேக் வெட்டுறோங்க. வெக்கமா இல்ல. ஓகே, ஃபைனலா நாங்க என்ன கேக் வாங்கிருக்கோம்னா, எங்க ஹரி வந்து போகும்போதே சொல்லி அனுப்பிச்சிட்டா, அத்தை ரெயின்போ கேக் வாங்கிடுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு. கிட்டத்தட்ட சின்ன பசங்க நாங்க எல்லாரும் மட்டும், நான் வர நம்மள சேர்த்துக்கணும். ஆமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் சின்ன பசங்க தான். ஸோ எங்களையும் சேர்த்து நாங்க மட்டும் தான் மேக்ஸிமம் சாப்பிட போறோம்ன்றதுனால சின்னதாவே நாங்க வாங்கிட்டோம். பெருசா வாங்கி வேஸ்ட் பண்ண தவலைன்னு சொல்லிட்டு. வாவ், கேக் வந்தாச்சு. எந்த பயனும் இல்ல. என்னோட ஓகே, சோ இது எடுத்துட்டு இத சொருவிக்கலாம். சரியா, கிளம்சியா இருக்கு ரொம்ப. இங்க சொருவா சென்டர்ல. சென்டர்லயா? ஓகே, கரெக்டா இருக்கா? சொருவமா? சொருவலாம். சடா, போதும். வெட்டலாமா? வெட்டுங்க. பசங்க கேக் வச்சு கொடுங்க பாவம். ஓ, எல்லாம் மறந்து உன் பின்னே வருவே, நீ சம்மதித்தால்
பிடிக்கும். எப்பயுமே அவங்க அத்தையை தான் பிடிக்கும். அவன் வந்து எப்பயுமே அப்படிலாம் இல்ல மாமா தான் இருக்கான். டேய் டேய் நடிக்காதடா திடீர்னு எனக்கு போடா என்னாடி சிரிக்க வந்து நீங்க எங்க அத்தையை பாத்தே இருக்க மாட்டீங்க வ்ளாக்ல. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நாங்க வந்து வீடியோஸ்ல அவங்கள காமிக்கிறோம். ஓகே, ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லலாம்ல. அவன் கிடக்குறான். நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கி. சொல்லுச்சு தமிழ்ல சொன்னான். தேங்க்யூடா. என்னடா எல்லாரும் சின்ன சின்ன பிசா சாப்பிடுறவங்கன்னு நினைக்காதீங்க. இப்ப முடிச்சிட்ட உடனே நல்லா பெரிய பீஸா வெட்டிட்டு ஆளாளுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். தம்பி தாக்கி சர்ப்ரைஸ் பண்ண போறேன். 1 என்னடி இது 2 3 என்னடி பண்ற சும்மா வச்சிருக்கீங்க சீஸ்ல போட்டுறியா? ஐயோ யாரு நம்பிடாதீங்க, இத நான் தான் போய் செலக்டே பண்ணேன். இது உலக நடிப்புடா சாமி. கொஞ்சம் வீடியோக்காக நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி காமிச்சேன். சங்கீதா கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் அப்படினா என்னடா? எந்த எல்லா விஷயத்துலயும் வந்து நம்ம எந்த விஷயத்துலயும் விட்டு கொடுக்காது. கேரிங்கா இருக்கும் எல்லாமே. ஒரு என்னுடைய எனக்கு என்ன வேணும்ன்றத வந்து கொஞ்சம் உன்னத்து கவனிப்பாப்புல. ஸோ நான் எப்படி கிளம்பணும், நான் எப்படி நிறைய காட்டிக்கணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேரா பார்த்துப்பாப்புல. அண்ட் தென் வந்து மணி ஸ்லோகங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாப்புல. காசு இல்லாமல் நான் வந்து பார்த்துருக்கோம், காசு இருந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டு இடத்துலையுமே வந்து மணி வந்து லவ்க்கு அப்புறம் தான் அப்படின்றத வந்து ட்ரூவா நம்புற ஒரு பர்சன் யாருன்னா சங்கீதா. தட் ஐ லவ் த மோஸ்ட் ஃப்ரம் சங்கீதா. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேரும். மாமா கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா அவங்க என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க, என்னை லவ்வாக பார்த்துக்கிறாங்க. அவங்க சொல்றதே தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்த டைம் அது. ஸோ அந்த டைம்லயுமே என்ன அவங்க கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்பயுமே அவங்க எனக்கு கேரிங்காக தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ எப்படி லவ் காமிச்சாங்களோ அதை விட அதிகமாகவே காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நீ வந்து என்னை எதுவுமே பேர்டன் கொடுக்கல, என்னை கஷ்டப்படுத்தலை, என்னை வேலைக்கு போகணும் டார்ச்சர் பண்ணல. இப்போ அதுக்கெலாம் சேர்த்து வச்சு உன்னை நான் இன்னும் நல்லா பார்த்துக்கணும், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என் மேலே அக்கறையாக இருக்காங்க. ஓகே, அத்தையை பற்றி என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை விட எங்கள் ஆயா வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ரொம்ப எங்கள்கிட்ட பேசுறது பழகிறது எல்லாமே எங்கள் ஆயா ரொம்ப இதுவாக அதிகமாக இருப்பாங்க. எங்கள் லைஃப்பில் வந்து ஆயா இப்படி சொன்னாங்க, ஆயா இப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படி சொல்லுவோம். எங்கள் ஆயா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலி டாக்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து ஆயா கிட்ட இருந்ததாக கிடைக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்தாலுமே அத்தை வந்து எப்படி இருப்பாங்கன்னா எனக்கு எங்கள் ஆயாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. எங்கள் ஆயா எப்படி எனக்கு வந்து இன்னொரு அம்மா மாதிரி அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாமே எனக்கு அம்மா நீ பண்ணாதம்மா நான் பண்ணிக்கிறேம்மா, நீ இருமா, நீ போய் பாருமா, ஒர்க்கை பாருமா அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் எனக்கு வந்து இங்கே வந்து என்னோடய அத்தை கிடச்சிருக்காங்க. என்னென்னா ஒர்க் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் வீடியோ எடுக்கிறனாலே இல்லை அம்மா இன்னைக்கு அவங்க பண்ணிட்டாங்க, என்னங்க நைட்டு கொஞ்சம் டிஃபன் நீங்கள் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா வேலையுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு அத்தை மட்டும் கிடையாது, பெரிய மாமா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அமைஞ்சிருக்காங்க. அது சீரியஸ்லி நாங்கள் அதுக்கு எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களை பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், எங்களை பார்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே அவங்க எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து பதில் என்னன்னா நாங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், இதுதான் பதிலே. ஆக்சுவலாக நல்லா பார்த்து போல இப்போதைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு சீக்கிரமா வந்து உடம்புலாம் சரியாயிட்டு இன்னும் பேக் டு நார்மல் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா.